சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அண்ணா நகர் தொகுதி 101வது வார்டில் தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். வாக்குகள் சேகரிக்க வருகை தந்த அவருக்கு ஓபிஎஸ் அணி தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரெட்சன் சி அம்பிகாபதி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணாநகர் கிழக்கு பகுதி செயலாளர் அமிந்தகரை விஜயகுமார் ஏற்பாட்டில் மாலை மற்றும் மலர் கிரீடம் அணிவித்து வீரவாள் வழங்கப்பட்டது. மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் வைக்கப்பட்டிருந்த கேக்கை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார். இந்த வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்துடன் பிரச்சார வாகனத்தில் சென்று மாவட்ட செயலாளர் ரெட்சன் சி அம்பிகாபதி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்து பிரச்சாரம் செய்தார். நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அணி தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் கிழக்கு பகுதி செயலாளர் அமிதகரை விஜய் முன்னிலையில் அண்ணாநகர் மேற்கு பகுதி செயலாளர் ஆர்ஜே பாலாஜி, தீநகர் பகுதி செயலாளர் வி சரவணன், மாவட்ட அவைத்தலைவர் மோல்டிங் கேமானி, மாவட்ட துணை செயலாளர்கள் சி கருத்தராஜ் பாண்டியன், இந்திரா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆசை ப ராஜா, வட்ட கழக செயலாளர்கள் கே புருஷோத்தமன், ஜே கலாநிதி, என் எஸ் கே நடராஜ், ஏ மைக்கேல், வி சரவணன், என் ரவி, சகாயராஜ், வின்சென்ட், என் நாகராஜ், ஏ தமிழ் அரசு, எம் மணிகண்டன், சி டி முருகன், சி மதன், ஜி குமார், ஏ டி கென்னடி, ஜி முனுசாமி, படையப்பா மற்றும் சபி, ஜெகன், சதீஷ், வெங்கடேஷ், டி வேலா, எம் ஈஸ்வரி, ஆர்மி ஆனந்தன், வி பிரகாஷ், ஏ அண்ணாதுரை, எஸ் விஜயகுமார், வினோத் குமார், லோகு, முனுசாமி, தனுஷ் மற்றும் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.